கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பாருங்கள் புகாரியில் 3685 செய்தியாக புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் அல் அவர்கள் குத்தப்பட்டு ஜனாசாவாக அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறார், மௌத்தாயிட்டார். மௌத்தாயிட உடனே நிறைய மக்கள் வந்து அழுது அழுது அவருக்காக துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தையில் ஜனாசா தொழுகை நடக்குது. இவ்வளோ அப்பா சொல்கிறாங்க, நான் ஜனாசா தொழுதுட்டு அப்படியே இருக்கிற நேரம் என் தோளில் ஒரு மனுஷர் அப்படியே கையை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தார். யார் அப்படின்னு நான் திரும்பி பார்த்தேன், ஃபைதா அலி இப்னு அபி தாலிப். அந்த நேரத்தையில் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் என் தோளை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிடிச்சிக்கிட்டு இருந்த உடனே உமர் அல் அவர்கள் மௌத்தாக இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜனாசா தொழுகை முடிஞ்சு அப்போ அலிரல் அவர்கள் உமர் அல் அவர்களை பார்த்து ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, இந்த உலகத்தில் அல்லாவை நெருங்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு நல்ல கட்டுச்சாதகங்களை எடுத்துட்டு போகிற ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக இதுக்கு பிறகு உங்களை தவிர நான் வேற யாரையுமே காணலைன்னாங்க. இந்த ஷியா காரணம் எல்லாமே அலிரல் அவர்களுக்கும் உமர் அல் அவர்களுக்கும் என்னமோ குரோதமாகி தான் பேசுவோம். அவர் ஜனாசாவை பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நான் சந்திக்க போகிறதுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க மனிதராக உங்களை தவிர நான் வேறு யாரையும் இதற்கு பிறகு காணவில்லை அப்படின்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சொல்லிட்டு சொன்னாங்க, நான் என் மனசுக்குள்ள நான் நினைத்து கொண்டேன், நீங்கள் மௌத்தாகினால் ரசூல்லாவுக்கு பக்கத்திலையும் அபுபக்கருக்கு பக்கத்திலையும் அடக்கப்படுவீர்கள் என்று நான் நினைத்து கொண்டேன். ஏனென்றா எங்கே பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, தஹப்து அன அபுபக்கர், நானும் அபுபக்கரும் உமரும் போனோம். தஹல்து அன அபுபக்கர் வ உமர், நானும் அபுபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபுபக்கரும் உமரும் வந்தோம். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே நீங்கள் உண்டா போனீங்க, மௌத்தாகியும் ஒன்றாவே போறீங்க என்று அலி ரதீலா அவர்கள் அந்த இடத்தில் ஞாபகமூட்டிய வரலாறை புகாரிகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்கள், இப்படி அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்களை பற்றி, நபிகளாரை பற்றி சஹாபாக்கள், சஹாபாக்கள் நபிகளாரை பற்றி இப்படி ஏராளமான ஞாபகமூட்டங்களை செய்திருக்கிறார்கள்.